ஹலோ எவ்ரிவன், நான் ஒரு சுஸ்தமன். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நம்ம வீட்டில் நம்ம ரியல் டைமாக பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸ் தான் இன்னைக்கு பண்ண போகிறோம். ஆக்சுவலாக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செக்யூரிட்டி சிஸ்டம், அதே போல் ஒரு ஆட்டோமேட்டிக் ஆன் ஆஃப் கண்ட்ரோல், இந்த ரெண்டு சிஸ்டமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஹார்ட்வேர் டிசைனில் பண்ணலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிஐஆர் சென்சார் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா, இந்த ப்ராஜெக்ட் என்ன ஃபஸ்ட்டு அப்படின்றத சொல்லிடுறேன். இப்போ நம்ம வீட்டில் வந்து ஒரு மோஷன் டிடெக்ட் ஆச்சு அப்படின்னா, நமக்கு ஒரு ரூம்ல நம்ம எப்போ ஒரு மோஷன் இருக்குது அப்படின்னா, நமக்கு ஒரு லைட்டை வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆன் பண்ணலாம், ஆஃப் பண்ணலாம். அதாவது நம்ம எப்பயுமே நம்ம உள்ள போகும்போது என்ன பண்ணுவோம், ஒரு சுவிட்ச் ஆன் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அதெல்லாம் வந்து இல்லாமல் நம்ம எப்போ ஒரு ரூமுக்குள்ள போறோமோ அப்போ நம்மளுக்கு லைட்டை வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆன் பண்ணலாம். நம்ம வெளியே வந்துட்டோம் அப்படின்னா அந்த டிலே டைமை பொறுத்து நம்ம லைட்டை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். அந்த சிஸ்டம் ஒன்று பண்ணலாம். இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா செக்யூரிட்டி சிஸ்டம். சப்போஸ் நம்ம எங்கேயோ வெளியே போயிட்டோம், நம்ம வீட்டில் யாரும் இல்லை அப்படின்ற போது யாரா வந்தாங்க, ஏதாவது ஒரு மோஷன் வந்து டிடெக்ட் ஆச்சு அப்படின்னா, நமக்கு இந்த பிஐஆர் சிஸ்டம்ஸ் வந்து சென்ஸ் பண்ணி ஒரு பஸர் சவுண்ட் கொடுக்கணும். அதே போல நமக்கு வந்து லைட் வந்து ஃபிளிக்கரிங் ஆகணும், அந்த மாதிரி கான்செப்டும் வந்து பண்ணலாம். ஓகேவா, ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா 2-in-1 கான்செப்ட் அப்படின்றத இந்த ஹார்ட்வேர் டிசைனை நம்ம வந்து பண்ண போறோம். ஸோ ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செக்யூரிட்டி சிஸ்டம்னு சொல்லலாம், அதே போல ஒரு ஆட்டோமேஷன் சிஸ்டம் அப்படின்னு வந்து சொல்லிக்கலாம். ஸோ இந்த ப்ராசஸ் எப்படி பண்றது அப்படின்றத இந்த வீடியோல இருக்க போது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம சேனல்ல பிஐஆர் சென்சாரை யூஸ் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருப்போம். சேம் இதே போல ஒரு ஆட்டோமேட்டிக் லைன் ஆஃப் கண்ட்ரோலும் பண்ணியிருப்போம். அதே போல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செக்யூரிட்டி சிஸ்டம் பிஐஆர் சென்சாரை யூஸ் பண்ணி பண்ணியிருப்போம். பட் ஆனால் அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மைக்ரோ கண்ட்ரோல் எதுவுமே வந்து யூஸ் பண்ணிக்க மாட்டோம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ESP32 மைக்ரோ கண்ட்ரோல் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ அதே போல வந்து பார்த்தீங்கன்னா அதில் சென்சிட்டிவிட்டி அப்படின்றது நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டு செட் பண்ணுறது கொஞ்சம் ஒரு சில டஃப்பாக இருக்கும். பட் ஆனால் இந்த மைக்ரோ கண்ட்ரோல் யூஸ் பண்ணி பண்றதுல எனக்கு தெரிஞ்சு அதோடய கம்பேர் பண்ணும்போது இது ஈஸியாக தான் இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா 2-in-1 கான்செப்ட்ல இன்னைக்கு வீடியோல வந்து இருக்கும்போது. ஸோ ரொம்ப பேசாம வீடியோ கூட போகலாம். இன்னைக்கான வீடியோ பிஐஆர் சென்ஸ் ஆட்டோமேஷன் பிளஸ் செக்யூரிட்டி அலர்ட். ஃபர்ஸ்ட் இந்த ப்ராஜெக்ட் டிசைன் பண்றதுக்கு என்னென்ன ஆர்டர் காம்பனன்ஸ் எல்லாம் தேவை அப்படின்னு பாத்துருவோம். ஸ்டார்ட் பண்ணு. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன மைக்ரோ கண்ட்ரோல் யூஸ் பண்றோம் அப்படின்னா ESP32 மைக்ரோ கண்ட்ரோல்னா நான் இந்த ப்ராஜெக்ட் வந்து யூஸ் பண்றேன். ஸோ ESP32 தான் யூஸ் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு கிடையாது. 8266 அதை யூஸ் பண்ணுங்க, இல்ல ஆடினோ நானோ யூஎன்ஓ இல்ல ராஸ்பெரி பிக்கோ இருந்துச்சுனாலும் ராஸ்பெரி பிக்கோ யூஸ் பண்ணலாம். பட் ஆனா இந்த வீடியோல நம்ம இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ESP32 யூஸ் பண்ணி தான் எப்படி டிசைன் பண்றது அப்படின்னு காண போறேன். நெக்ஸ்ட் நமக்கு ஒரு சென்சார் தேவை. இந்த சென்சார் வந்து பாத்தீங்கன்னா பிஐஆர் மோஷன் டிடெக்ஷன் சென்சார் அப்படின்னு சொல்லுவாங்க. பிஐஆர் அப்படிங்கிறது பாசிவ் இன்ஃப்ராரெட் சென்சார். இப்போ இந்த சென்சார்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கேப் வந்து நம்ம ஓப்பன் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஆக்சுவலா இது வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு லென்ஸ் கேப், ஓகேங்களா, ஃபெர்லஸ் லென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பைரோ எலக்ட்ரிக் சென்சார். இந்த சென்சார் இன்பில்ட் மூலமா தான் ஒரு ஹியூமனோடைய ஆப்ஜெக்ட்டை நம்ம இந்த சென்சார்ஸ் வந்து டிடெக்ட் பண்ணிக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிஜிட்டல் சென்சார், ஓகேங்களா. ஸோ அதுக்காக நம்ம பிஐஆர் சென்சார் வந்து எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு 5 வோல்ட் ரிலே வந்து எடுத்துக்கிறேன், ஓகேவா. ஸோ அந்த ரிலே எதுக்கு அப்படின்னா நம்ம பல்ப் டர்ன் ஆன் பண்ணி டர்ன் ஆஃப் பண்ணோம் இல்லையா. ஸோ அதுக்காக 5 வோல்ட் ரிலே ஒன்று எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு 12 வோல்ட் பசர் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இந்த பசர் இதுக்காக அப்படின்னா நம்ம செக்யூரிட்டி சிஸ்டமா நம்ம இந்த ப்ராஜெக்ட் யூஸ் பண்றதுக்கு பசர் தேவைப்படும் இல்லையா. ஸோ அதாவது பசர் ஒன்று எடுத்துக்கலாம். ஃபைனலாக வந்து பாத்தீங்கன்னா ஒரு பல்ப் ஹோல்டர் வந்து எடுத்துக்கிறேன் பல்பை ஃபிக்ஸ் பண்றதுக்காக. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த ஹார்ட்வேர் டிசைன் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் இதுல வந்து நம்ம 2-in-1 காம்பினேஷன்ல யூஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இதுல நான் வந்து பாத்தீங்கன்னா ஹார்ட்வேர் டிசைனை ரெண்டு சிஸ்டமே வந்து பாத்தீங்கன்னா சிங்கிள் ஹார்ட்வேர் டிசைன்ல தான் கட்டப்பறேன், ஓகேவா. சிங்கிள் ஹார்ட்வேர் டிசைன்ல ஷோ பண்ணிட்டு, ஸோ நம்ம ப்ரோக்ராம் அப்லோட் பண்றோம் இல்லையா, ப்ரோக்ராம் அப்லோட் பண்றது பொறுத்தா இருக்கு நம்ம எந்த சிஸ்டம்னால யூஸ் பண்ணிக்கலாம். அதை நெக்ஸ்ட் பார்ப்போம். இப்போ ஹார்ட்வேர் கனெக்ஷன்ஸ்க்கு பாத்தீங்கன்னா நான் ஒரு கார்ட்போர்ட் ஷீட் எடுத்துக்கிறேன். ஸோ இதுக்கு மேலதான் என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்மளுடைய காம்பனன்ட் திங்ஸ் எல்லாம் வச்சு பிளேஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா இங்க பாத்தீங்கன்னா சின்ன ஒரு பிரெட் போர்டு எடுத்துருக்கேன் இல்லையா. இந்த பிரெட் போர்டில் நான் என்ன பண்றேன்னா ஃபர்ஸ்ட் நம்மளுடைய போர்டு இருக்கு ESP32 மைக்ரோ கண்ட்ரோலர், இதை வந்து இன்செர்ட் பண்ணிடுறேன். ஓகே, இது பாத்தீங்கன்னா ஒரு டபுள் சைடு வந்து ஆட் பண்ணிருக்கேன். ஸோ இதை ரிமூவ் பண்ணிட்டு நம்ம இந்த போர்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அதே போல வந்து பாத்தீங்கன்னா இந்த 5 வோல்ட் ரிலே இருக்குல்ல, ஸோ இதோடைய டேப் ரிமூவ் பண்ணிட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பசரை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இந்த பிஐஆர் சென்சார் எடுத்துக்கிறேன். இந்த சென்சாரை நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த கார்ட்போர்ட் ஷீட் மேலே தான் நான் ஃபிக்ஸ் பண்ண போறேன் அப்படின்னு நான் இதை ஃபிக்ஸ் பண்ணும்போது ஜம்பர் வேற டேரக்டா என்ன பண்ண முடியாதுன்னா இந்த ESP32 போர்டு இருக்கு இல்லையா, இதோட நான் வந்து கனெக்ஷன்ஸ் பண்ண முடியாது. ஏன்னா இது வந்து பாட்டம் பிளேஸ்ல இருக்கு. ஸோ அதுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த சென்சார்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 3 டெர்மினல் இருக்குல்ல, இந்த 3 டெர்மினல்லையும் நான் வந்து பாத்தீங்கன்னா ஜம்பர் வேற கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் இதை நம்ம சால்விங் பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த சென்சார் இருக்கு இல்லையா, ஸோ க்ளூ அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ இதையும் நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ கனெக்ஷன்ஸ் எப்படி அப்படின்றது பார்த்துக்கலாம். இப்போ நம்ம இந்த சென்சார்ல 3 டெர்மினல் கனெக்ட் பண்ணிருக்கோம் இல்லையா. ஸோ இந்த 3 டெர்மினல் என்னென்ன பின் அப்படின்னா இந்த கேப் ஓப்பன் பண்ணீங்கன்னா பாத்தீங்கன்னா போட்டிருப்பாங்க. இப்போ லாஸ்ட் டெர்மினல் கிரவுண்டு, சென்டர் டெர்மினல் அவுட்புட்டா இருக்கு, தேர்ட் டெர்மினல் பிசிசியா இருக்கு, ஓகேவா. இதுதான் நம்மளுக்கு நார்மல் கனெக்ஷன்ஸ் தான். ஸோ இப்போ நான் எப்படி கனெக்ஷன்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றேன். இப்போ நம்மளுக்கு லாஸ்ட் டெர்மினல் கிரவுண்ட் இருக்கு, ஓகேவா. இந்த கிரவுண்டை வந்து பாத்தீங்கன்னா இந்த ESP32 ஏதோ ஒரு டெர்மினல் கிரவுண்ட் பண்ணிக்கலாம். ஸோ நாங்க வீன் இருக்கு இல்லையா, ஸோ நான் அதிலே வந்து கிரவுண்ட் பண்ணி விட்டுறேன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அவுட்புட் பின், இந்த அவுட்புட் பின் அப்படின்றது நமக்கு இது சிக்னல் டிடெக்ட் பண்ணி வரும் இல்லையா, அந்த பின் தான். ஸோ அதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த ESP32 டிஜிட்டல் பின் தான் கொடுக்க போறோம், ஓகேவா. நான் இந்த ESP8266 D25 சொல்லிட்டு இந்த இதுல ஒரு பின் இருக்கும், அதை D25 வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன்.
நெக்ஸ்ட் நமக்கு ஏ இன்புட் சப்ளை கொடுக்கணும் இல்லையா, அதுதான் விசிசி. ஸோ இதுக்கு நம்ம வந்து 5 வோல்ட்லேருந்து 3.3 வோல்ட் வரைக்கும் கொடுக்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா 5 வோல்ட் கொடுக்குறேன். அந்த 5 வோல்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏஎஸ்பி டேரக்ட் மைக்ரோ கண்ட்ரோல் போர்டில் நமக்கு வி இன்னோ சப்போஸ் ஒரு பின் இருக்கும், 14th pin. அது வி இன்னா நமக்கு 5 வோல்ட்டு. ஸோ அதில் வந்து கொடுத்துருவோம். நெக்ஸ்ட் இந்த ரிலே இருக்கு இல்லையா, இந்த ரிலேக்கான கனெக்ஷன் பார்த்துலாம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஜம்பர் வயரை நான் இன்செர்ட் பண்ணிடுறேன். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரிலேக்கான கனெக்ஷன்ஸ் எடுத்து நம்ம வந்து ஏஎஸ்பி டேரக்ட் இருக்கு இல்லையா இதோட இன்டர்ஃபேஸ் பண்ணோம். ஃபர்ஸ்ட் சிஸ்டம்னா எதை காட்ட போகிறேன் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு நைட் லேம்ப் எடுத்துக்கலாம் ஓகேவா. இதுதான் வந்து ஆட்டோமேட்டிக் ஆன் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம மோஷன் எப்போ டிடெக்ட் ஆகுதோ அப்போ நமக்கு இந்த லைட் வந்து ஆன் ஆகணும். அந்த மாதிரி கண்டிஷனில் ஃபர்ஸ்ட் நான் இதை வந்து டெஸ்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் நம்ம வந்து அந்த செக்யூரிட்டி சிஸ்டம் இருக்கு இல்லையா அதை எப்படி டெஸ்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம இந்த ரிலே கனெக்ஷன்ஸ் கொடுக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா 5 வோல்ட் ரிலே தான், பட் ஆனால் நம்ம எவ்வளோ இன்புட்டாக வோல்டேஜ் கொடுக்கணும் அப்படின்னா 3.3 வோல்ட் தான் கொடுக்கணும் ஓகேவா. ஏன் நம்ம அதை கொடுக்குறோம் அப்படின்னா, இப்போ இனிஷியலாக நம்ம 5 வோல்ட் ஹை நம்ம வந்து ஹை சப்ளை 5 வோல்ட் அப்படின்றது, இது வந்து ரிலே வந்து கட் ஆஃப் ஆகாது ஹையில் இருக்கும் ஓகேவா. 3.3 வோல்ட் கொடுத்தா வோல்டேஜ் ஏற்ற மாதிரி அது கட் ஆஃப் ஆகும். ஸோ விசிசி பின் இருக்கு இல்லையா, ஐ மீன் இந்த ரிலேவுடைய ஃபர்ஸ்ட் பின். இந்த விசிசி பின்னை நம்ம இந்த ஏஎஸ்பி 32 போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் பின்னு 3.3 வோல்ட் தான் ஓகேவா. அதெல்லாம் பாசிட்டிவ் வந்து இன்செர்ட் பண்ணிடுங்க. இப்போ நெக்ஸ்ட் நமக்கு ரெண்டாவது சென்டர் டெம் வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்டு. ஸோ அதை அப்படியே கிரவுண்ட் பண்ணி விட்டுறேன் ஏஎஸ்பி 32. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டிஜிட்டல் பின்ஸ் இருக்கும் ஓகேவா. அந்த டிஜிட்டல் பின் பேஸ் பண்ணி தான் நமக்கு ரிலே வந்து எப்போ ஆன் ஆகணும் எப்போ ஆஃப் ஆகணும் அப்படின்றது இருக்கும். ஸோ அந்த டிஜிட்டல் பின் வந்து நம்ம கரெக்டாக கொடுக்கணும். இப்போ இந்த ரிலேல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா இன்புட் பின் இருக்கு இல்லையா, அதை வந்து பார்த்தீங்கன்னா நான் D26 அந்த பின் இருக்கும், டிஜிட்டல் பின் D26 வந்து கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டூ ஃபின் ப்ளக் இருந்திருக்கேன். இதெல்லாம் நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா ஒரு ஃபேஸுக்கும் நியூட்ரலும் ஒரு ஒயர் வந்து கனெக்ட் பண்ணிருக்கேன். இது எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, இந்த வோல்ட்டுக்கு நம்ம ஃபேஸ் நியூட்ரல் சப்ளை கொடுத்தாலும் ஒர்க் ஆகும். ஸோ அது நம்ம எப்போ ரிலே ஆன் ஆகுதோ அப்போ நம்மளுக்கு இந்த பல்க் வந்து ஆன் ஆகும். அந்த கான்செப்ட் தான். இப்போ நம்ம ஃபேஸ்லேருந்து நம்ம ஒரு ஐ மீன் இந்த டூ ஃபின் ப்ளக்லேருந்து ஃபேஸ் வரும் இல்லையா, இந்த ஃபேஸ் ஒயர் வந்து பார்த்தீங்கன்னா ரிலேல நம்மளுக்கு 3 டெர்மினல் பேக் சைடில் இருக்கும் ஓகேவா. இது ஃபர்ஸ்ட் சென்டர் டெர்மில் வந்து பார்த்தீங்கன்னா காமன் டெர்மினல் அப்படி சொல்லுவாங்க. இந்த காமன் டெர்மினல் என்ன பண்ணோம் அப்படின்னா டேரக்ட் ஃபேஸை இன்செர்ட் பண்ணிடணும் ஓகேவா. ஐ மீன் இந்த டூ ஃபின் ப்ளக் வரும் இல்லையா அதை இன்செர்ட் பண்ணிடணும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஒயர் எடுத்துங்க. இந்த ஒயர் எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, இந்த ரிலேல வந்து நமக்கு நார்மல் ஓப்பன் நார்மல் க்ளோஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 டெர்மினல் இருக்கும் ஓகேவா. சோ ஐ மீன் இதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம இப்ப நம்ம நார்மலி ஓப்பன்ல இருக்கும், அந்த டெர்மினல் வந்து இதை இன்செர்ட் பண்ணிடணும் ஓகேவா. நெக்ஸ்ட் நமக்கு இந்த ரிலேல இருந்து ஒரு அவுட்புட் ஒயர் எடுத்தோம் இல்லையா, இதை என்ன பண்ணுவோம் அப்படின்னா டேரக்டா ஒரு ஹோல்டர் வந்து கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் ஃபைனலா நமக்கு இந்த பல்ப்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு நியூட்ரல் டெர்மினல் வரும் ஓகேவா. அந்த நியூட்ரல் டெர்மினல் என்ன பண்ணிடணும் அப்படின்னா இந்த ஹோல்டருடைய அடுத்த டெர்மினல் வந்து கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய ஒர்க் என்னன்னா, இந்த ESP 32 இல்லையா ஸோ அது ப்ரோக்ராம் அப்லோட் பண்ணி அவுட்புட் என்ன அப்படின்றத செக் பண்ணோம். இது ப்ரோக்ராம் அப்லோட் பண்றதுக்காக நான் வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோ எஸ்பி கேபிள் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இது ஒரு எண்ட் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா பிசியில் கனெக்ட் பண்ணிக்கலாம். இன்னொரு மைக்ரோ அண்ட் மைக்ரோ எஸ்பி கேபிள் இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம வந்து இந்த போர்டில் கனெக்ட் பண்ணிக்கலாம் ESP 32. இப்போ உங்க ஆடியோ சாஃப்ட்வேர் வந்து ஓப்பன் பண்ணுங்க. இப்போ இந்த ப்ரோக்ராம் இருக்கு பார்த்தீங்களா, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ப்ரோக்ராம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஆட்டோமேட்டிக் லைட் ஆன் ஆஃப் கண்ட்ரோல் பண்ணுறோம் இல்லையா, அதுக்கான மெயின் ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனை கொடுத்துருப்பேன், யூஸ் பண்ணிங்க. ஆக்சுவலாக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிஏஆர் பின் இருக்கு இல்லையா, ஐ மீன் அந்த சென்சாரோடைய பின் எதில் கனெக்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் நம்ம வந்து ரிலேவை எந்த பின்ல கனெக்ட் பண்ணோம் அப்படின்றது எல்லாமே டிஜிட்டல் பின் தான், அதாவது 25-26. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, இந்த சென்சார் முன்னாடி நம்ம எப்போ ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கோ அப்போ அந்த சென்சார் வந்து ஹை ஆகும் ஓகேவா. அந்த சென்சார் ஹை ஆகும்போது நமக்கு வந்து ரிலே ஆன் பண்ணு, லோவாக இருக்கும்போது ரிலே வந்து ஆஃப் பண்ணு. பேசிக் கான்செப்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோக்ராம் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ டூல்ஸில் போயிட்டு நோட் எம்சி 32 அப்படின்ற போர்டை நான் வந்து செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ அதே போல் கம்யூனிகேஷன் போர்ட் எனவோ அது உங்களுக்கு என்னவோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு ப்ரோக்ராம் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். A few inches later. இப்போ இந்த PR சென்சார்ல வந்து பாத்தீங்கன்னா பேக் சைடுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 2 preset இருக்குது ஓகேவா. இந்த 2 preset வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொட்டன்ஷியோமீட்டர் மாதிரி அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியதா இருக்கும். அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, இப்போ இங்க நமக்கு லெஃப்ட் சைடு இருக்கு இல்லையா, இது வந்து டிலே டைம் அட்ஜஸ்ட் பண்றது. ரைட் சைடுல இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா சென்சிட்டிவிட்டி. டிலே டைம் அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, இப்போ நம்ம இதெல்லாம் ஒரு பல்ப் கனெக்ட் பண்ணுவோம் இல்லையா, இந்த பல்ப் நமக்கு எவ்வளவு டைம்ல ஆன்ல இருக்கணும் எவ்வளவு டைம்ல ஆஃப்ல இருக்கணும் அப்படின்றத கண்ட்ரோல் பண்றது இந்த டிலேக்கான ப்ரிசெட் ஓகேவா. இப்போ ரைட் சைடுல இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா சென்சிட்டிவிட்டி அப்படின்றது இந்த பிஆர் சென்சர் நமக்கு எவ்வளவு ஆங்கிள் சென்ஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது 180 டிகிரில சென்ஸ் பண்ணுமா இல்ல எனக்கு டேரக்டா 90 டிகிரில சென்ஸ் பண்ணுமா அப்படின்றத செட் பண்றது வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ரிசெட்ல ஓகேவா. இப்போ நான் வந்து ஒரு சம்திங் ஆங்கிள் வந்து நான் செட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா, டிலே வந்து நான் ரொட்டேட் பண்ணும்போது எனக்கு டிலே வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா கான்செப்ட். நெக்ஸ்ட் அதே போல சென்சிட்டிவிட்டி இருக்கு இல்லையா, இந்த சென்சிட்டிவிட்டி நம்ம வந்து கிளாக்வைஸ்ல ரொட்டேட் பண்ணும்போது அதோட சென்சிட்டிவிட்டி நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இது வந்து சப்போஸ் உங்களுக்கு டிடெக்ட் ஆகல இனிஷியலா அப்படின்னும் போது இந்த சென்ஸ் டிலே டைமையும் இந்த சென்சிட்டிவிட்டியும் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்க, அப்பதான் நமக்கு கரெக்டா வந்து ஒர்க் ஆகும். இதை டெஸ்ட் பண்றதுக்காக வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு 9 வாட்ஸ் எல்இடி பல்ப் எடுத்திருக்கேன், அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த எல்இடி பல்புக்கு எப்படி சப்ளை கொடுக்குறதுனா நம்ம இந்த டூ பின் பிளக்ல இருந்து எடுத்துடலாம். பட் ஆனா இந்த போர்டு இருக்கு இல்லையா, இதுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா சப்ளை வந்து கொடுக்கணும். அதுக்காக நான் என்ன பண்றேன் அப்படின்னா,
மொபைல் சார்ஜர் இருக்கு இல்லையா, ஸோ அதில் யூஎஸ்பியில் இருந்து நமக்கு 5 வோல்ட் வரும் இல்லையா, அதான் நான் எடுத்துக்கிறேன். ஸோ இதுல இருந்து வரக்கூடிய பாசிட்டிவ் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, வி இன் ஃபர்ஸ்ட் பின் இருக்கு இல்லையா, அது வி இன்புட்ல வந்து கொடுத்துடலாம். ஸோ இதுல இருந்து வரதான் நமக்கு கிரவுண்ட் டெர்மினல், அதை கிரவுண்ட் பண்ணி விட்டுலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஃபைனல் டெஸ்ட் பண்ண போறோம். அதாவது ஃபர்ஸ்ட் மெத்தட் இருக்கு இல்லையா, ஆட்டோமேட்டிக் லைட் ஆன் ஆஃப் பண்றோம். அதை டெஸ்ட் பண்றதுக்கு தான் நான் வந்து பாத்தீங்கன்னா, ஸோ இது 5 வோல்ட் அடாப்டர் கொடுக்குறீங்க, அதை நான் பிளக்இன் பண்ணிருக்கேன். ஸோ இப்போ இந்த பல்புக்கு மெயின் சப்ளை நான் வந்து பிளக்இன் பண்ணிருக்கேன். இப்போ வந்து நம்ம வந்து டெஸ்ட் பண்ணலாம். இப்போ எனக்கு சுவிட்ச் ஆன்ல தான் இருக்கு, ரிலேவும் எனக்கு ஆன்ல தான் இருக்கு, ஓகேவா. ஐ மீன் ரிலேவோட ரெண்டு எலிமெண்ட் ஆன்ல இருக்கு. எப்ப கிரீன் லைட் ஆன் ஆகுதோ அப்ப நமக்கு இந்த பல்ப் குளோ ஆகும். ஐ மீன் அது எப்ப சென்ஸ் பண்ணுதோ அப்பதான் ரிலே வந்து ஆக்டிவேட் ஆகும், ஓகேவா. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் ஆல்ரெடி அந்த சென்சிட்டிவிட்டியும் டிலே வந்து செட் பண்ணி வச்சுட்டேன். எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாக்கலாம். இப்போ நான் ஆப்ஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்போ நான் ஷேக் பண்ண ஹேண்ட், ஸோ அதனால எனக்கு பல்ப் வந்து க்ளோ ஆச்சு இல்லை. ஏன்னா நான் அந்த மாதிரி வந்து செட் பண்ணியிருக்கேன். இப்போ எனக்கு சீக்கிரமா கட் ஆஃப் ஆனது காரணம் என்னன்னா, நான் டிலே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி காட்டணும் அப்படின்றதுக்காக ஒரு 2 செகண்ட் அப்படின்ற மாதிரி தான் செட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ நான் மறுபடியும் கை கிட்டு கான் பண்ணா, ஸோ இதுக்கு எப்போ வந்து ஹியூமனோட ஆக்ஷன் இருக்கோ அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த பிஆர் சென்சர் வந்து ஆக்டிவேட் ஆகும். ஸோ இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எனி டைம் வந்து ஹியூமனோட ஆக்ஷன் இருந்துச்சு அப்படின்னும் போது நமக்கு எனி டைம் ஆன்லேயே இருக்கணும் இல்லையா. ஸோ அதையும் நான் வந்து டெஸ்ட் பண்றேன். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் ஹேண்டை வந்து ஷேக் பண்ணிட்டே இருக்க போறேன். ஐ மீன் புரியுதுங்களா. இப்போ ஆண்டை நான் ஷேக் பண்ணிட்டே இருக்கும்போது இந்த பிஏஆர் சென்சார் வந்து பார்த்தீங்கன்னா டிடெக்ட் ஆகிட்டே இருக்கும். அதாவது நம்மளுக்கு 2 செகண்ட்ல கட் ஆஃப் ஆகக்கூடிய லைட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்னும் க்ளோ ஆகிட்டு தான் இருக்கு. இப்போ நான் ரிலீஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு லைட் ஆஃப் ஆயிடுச்சு. மறுபடியும் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்டை கிட்ட கொண்டு போறேன். ஸோ மறுபடியும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைட் வந்து க்ளோ ஆகும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் மெத்தட், ஓகேங்களா. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன செகண்ட் மெத்தட் வந்து ட்ரை பண்ண போறோம். ஸோ இந்த செகண்ட் மெத்தட்ல நான் என்ன பண்ண போறேன்னா, நம்ம பஸர் கனெக்ட் பண்ண இல்லையா, ஸோ அந்த பஸரை வச்சு டெஸ்ட் பண்ண போறோம். இப்போ நம்ம அந்த செக்யூரிட்டி சிஸ்டம் எப்படி பண்ண போறோம் அப்படின்னா, நமக்கு ஹியூமன் ஆப்ஜெக்ட் டிடெக்ட் ஆச்சு அப்படின்னா நமக்கு வந்து பஸர் சவுண்ட் வரணும். அதே போல நம்ம வந்துட்டு ஒரு லைட் லேம்ப் கனெக்ட் பண்ணிருக்கோம் இல்லையா, இந்த நைட் லேம்ப் அப்படின்றது ஃபிளிக்கரிங் ஆகிற மாதிரி நம்ம வந்து செட் பண்ண போறோம், ஓகேவா. ஏன்னா அப்பதான் நமக்கு வந்து செக்யூரிட்டி வந்து அலர்ட் இருக்கு அப்படின்ற ஒரு மீனிங் வந்து இருக்கும் கண்டிப்பா, ஓகேவா. ஸோ அதனால நான் இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா, பொறுக்கிற ஒரு சின்ன சேஞ்ச் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி இந்த பஸருடைய கனெக்ஷன்ஸ் பாத்துக்கலாம். இப்ப நமக்கு இந்த 12 வோல்ட் பஸர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா, சேம் அதே போல பாசிட்டிவ் நெகட்டிவ் சொல்லிட்டு 2 டெர்மினல் இருக்கும், ஓகேவா. இப்போ இதுல இருந்து வரக்கூடிய பாசிட்டிவ் நம்ம எதனால டிஜிட்டல் பின்ல கொடுத்துடலாம். இப்போ நான் எதாவது கனெக்ட் பண்றேன் அப்படின்னா, இந்த ISP32 இருக்கு இல்லையா, இதுல D27 அப்படின்ற ஒரு டிஜிட்டல் பின்ல நான் கனெக்ட் பண்ணிடுறேன். ஏன்னா ப்ரோக்ராம் நான் என்ன பண்ணிருக்கேன்னா அந்த பின்லாம் செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் நெகட்டிவ் இருக்கு இல்லையா, இதை நான் என்ன பண்றேன் அப்படின்னா கிரவுண்ட் பண்ணிவிடுறேன். செகண்ட் மெத்தட் ட்ரை பண்றதுக்கு அதே போல ஆடியோ சாஃப்ட்வேர் வந்து ஓப்பன் பண்ணீங்க. இப்போ இதுல நம்ம எக்ஸ்ட்ரா என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா, ஒரு பஸரை கனெக்ட் பண்ணிருக்கோம். அப்புறம் நமக்கு அந்த ரிலே இருக்கு இல்லையா, அது வந்து நமக்கு ஃபிளிக்கரிங் ஆகணும், ஓகேவா. அது வந்து ஆன் ஆகணும் ஆஃப் ஆகணும், அந்த மாதிரி கான்செப்ட்ல ஒரு ப்ரோக்ராம் ரைட் பண்ணிருக்கோம். பேஸ் அதே போல இஃப்ளாஷ் ஸ்டேட்மெண்ட் தான். இப்போ நம்மளுக்கு எப்போ வந்து நமக்கு அந்த ஸ்பியா சென்சார் வந்து ஆக்டிவேட் ஆகுதோ அப்போ நான் என்ன பண்ணிருக்கேன் பாருங்க, ரிலேவை வந்து எனக்கு 100 மில்லி செகண்டுக்கு ஆன் பண்ணேன், 100 மில்லி செகண்டுக்கு ஆஃப் பண்ணேன் அப்படின்னும் போது நம்மளுக்கு ஃபிளிக்கரிங் ஆகிட்டே இருக்கும், ஓகேவா. அந்த பேசிக் கான்செப்ட் மட்டும் தான். இப்போ சேம் அதே போல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, டூல்ஸ்ல பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பஸரும் வந்து ஆன் ஆகுது, அதே போல அந்த எல்இடி வந்து ஃபிக்கராக வந்து பார்த்துருப்பீங்க, ஓகே. இப்போ நான் ஆக்ஷன் காட்டுறதுனால அது மீண்டும் ஒர்க் ஆகுது. ஸோ மறுபடியும் டெஸ்ட் பண்ணோம், இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து ஒர்க் ஆகுது பாருங்க. ஸோ நான் வந்து டிலே வந்து கம்மியாக செட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் டிலே வந்து எப்போ எவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோ டைம் வந்து அது ஆன்லேயே இருக்கும், அவ்வளோ டைம் அந்த எல்இடியும் வந்து ஃபிளிக்கிங் ஆகிட்டே இருக்கும். ஸோ நான் மறுபடியும் ஒரு டைம் வந்து டெஸ்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்க. ஸோ இப்போ கிட்ட கொண்டு போனால், ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் நம்ம பஸர் வந்து சவுண்ட் ஆன் ஆகுது வீடியோவில் கேட்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சேம் அதே போல் நம்மளுக்கு பல்பும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிளிக்கிங் ஆகுது. ஸோ பேசிக் கான்செப்ட் தான். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்க போகிறேன். ஸோ அதனால் நமக்கு இந்த சென்சார் வந்து டிடெக்ட் ஆகுதா இல்லையாண்டா அப்படின்றத செக் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆக்ஷன்லேயே இருக்கேன், பட் அதனால் எனக்கு பஸரும் ஆஃப் ஆகலை, இந்த எல்இடி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளிக்கரிங் ஆகிட்டே இருக்கு. சோ இந்த பிஏஆர் சென்சார் யூஸ் பண்ணி இந்த செக்யூரிட்டி சிஸ்டமும் அதே போல இந்த ஆட்டோமேட்டிக் லைன் ஆஃப் கண்ட்ரோல் இருக்கு இல்லையா, அதான் எப்படி பண்றதுன்னு நீங்க வீடியோ இருந்திருக்கும். சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சோ இந்த ப்ராஜெக்ட்ல ஏதாவது டவுட் இருக்கு, இந்த சர்க்கியூட்ல எனக்கு ஏதாவது புரியல அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, ப்ரோக்ராமும் சர்க்கியூட் டயகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. சோ அதே போல சப்போஸ் உங்களுக்கு வேற ஏதாவது எலக்ட்ரானிக்ஸ் எம்பாய்டர்ல பண்ணணும், ப்ராஜெக்ட் பண்ணணும், அதே போல ஐஓடில ஏதாவது டவுட் இருக்கு, அந்த ப்ராஜெக்ட்ல ஏதாவது பண்ணணும் அப்படின்னா, சோ இன்ஸ்டாகிராம்ல காண்டாக்ட் பண்ணுங்க. சேம் அதே போல நம்ம அதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா டெஸ்ட் பண்ணிட்டு ஒரு வீடியோ உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கு அப்படின்னா சொல்லுங்க, அதே நம்ம ஒரு வீடியோ பண்ணலாம்.
ஸோ இந்த ப்ராஜெக்ட் அவ்வளோதான். ஸோ அதே போல் மறக்காமல் நெக்ஸ்ட் வீடியோக்காக வெயிட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. ஸோ அதே போல் சேனலில் ஜாயின் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரம் ரிசர்ச் தமிழ்.